வணக்கம். வெள்ளூர் மாலதி திருவள்ளுவன் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஸ்பைசியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மஷ்ரூமும் பட்டாணியும் போட்டு ஒரு கிரேவி. ஏற்கனவே நான் மஷ்ரூம்ல நிறைய கிரேவிஸ் போட்டிருக்கேன், என்னுடைய ரெசிபிஸ்ல போய் பாருங்க. இப்போ இது ஒரு ரெண்டு ரெசிபிஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது மூணாவது ரெசிபி. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஃப்ரெஷ்ஷா, செட்டிநாட்டுல எல்லாம் எப்படி எல்லா பொடியுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து நம்ம செய்ய போறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். நான் எடுத்துருக்கிறது ஒரு பேக்கெட் மஷ்ரூம், அதுக்கு நல்லா ஒரு 200 கிராம் பட்டாணி உரிச்சது எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி அரைக்க சாம்பார் வெங்காயம், உங்ககிட்ட அப்படி சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா சாதாரண பெரிய வெங்காயமே ஒன்று அரிஞ்சு வச்சுக்கோங்க. வதக்கி அரைக்க தக்காளி, வதக்கவும் வெங்காயம், இது ஒன்று ஒன்று நான் போடும் போது தான் உங்களுக்கு புரியும். இஞ்சி பூண்டு, அரைச்சி ஊத்த பாதாம் முந்திரி, ஒரு 4 பிள்ளை தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, எல்லாமே நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்க போகிறேன். மிளகாய் தனியாவும் போட்டு தான் வதக்கி தான் இப்போ செய்ய போகிறேங்க. இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். இப்போது 1 ஸ்பூன் இது கம்ப்ளீட்டாக பட்டர் நெய்யில் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இதில் எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம், மிளகாய் தனியா எல்லாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6-7 வரமிளகாய், நல்லா ஒரு ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கிக்கோங்க. இதிலேயே கொஞ்சம் மிளகு, நாலு மிளகு. மிளகு நல்லா தூக்கலாக காரம் சாப்பிடுவீங்களா இருந்தால் நல்லா சேர்த்துக்கலாம். நான் எங்கள் திட்டமாக நான் போட்டிருக்கேன். மிளகு, கொஞ்சம் சீரகம், எல்லாம் 1 ஸ்பூன் தான். அதுலேயே பட்டை, லவங்கம், சோம்பு சேர்க்க போறோம். ஒரு சுருள் பட்டைங்க ஒரு 2 போட்டிருக்கேன். ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டிருக்கேன். மிளகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், தனியா, மிளகாய் கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ வறுத்த இல்லைங்களா, இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுல அடுத்தது வதக்குறேங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு இஞ்சி பாருங்க, 1 இன்ச் இஞ்சி, நல்லா 7 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ எடுத்த வெங்காயம், கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும், நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு தொக்கு மாதிரி இருக்கணும்னா கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 2 தக்காளி அரைஞ்சி போட்டேன், இதுவும் நல்லா கொழுந்துருக்கவங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பேஸ்டாக அரைக்கணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருந்த முந்திரி, 4 முந்திரி, 4 பாதாம், 4 பில்லை தேங்காய், 1 ஸ்பூன் கெசகசா. எல்லாத்தையும் கெசகசா தேய்ச்சி சாப்பிடுங்க, வயிற்றுல புண்ணு ஆறும். நான் நிறைய ரெசிபியில் நான் சொல்லியிருக்கேன், கெசகசாக்கு நல்லா வந்து வயிற்றுல அழுத்தம் குறைக்கிற தண்ணி உண்டுங்க. இப்போ கிரேவி வந்து நான் வெண்ணெயில் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன், உருகட்டும். உருகின உடனே இப்போ வெங்காயம் போட போறேன். சும்மா 1 வெங்காயம் அரைஞ்சது அவ்வளோதான், ஏன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம் அரைக்க போட்டிருக்கோம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொன்னரை ஆயிட்டுங்க. நான் 3 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்க, 2 அரைக்க போட்டுட்டேன், 1 இது பாருங்க பொடியாக இருந்து இதில் சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வளர்த்திங்காச்சு. இப்போ பட்டாணி, உரிச்ச பட்டாணிங்க, பச்சை பட்டாணி, அதை போட்டு வதக்கிட்டு இதுலேயே நம்ம அந்த மஷ்ரூமையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். மஷ்ரூமில் இயற்கையாகவே தண்ணி வரும், 1-2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வருது.
ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதல போட்டு எண்ணெய் பிரிற அளவுக்கு வதங்கின பிறகு தண்ணி விடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா இது ஏற்கனவே நம்ம வறுத்து தான் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். நான் அரைச்ச மசாலா எல்லாம் போட்டுட்டேன். மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். இன்னும் உப்பு மட்டும் போடலைங்க. நான் செய்யற கேவிக்கு ஏத்த உப்பு போட்டுட்டேன். இது பாருங்க ஒரு நிமிஷம் தொலைவிட்டு இப்ப தண்ணி எல்லாம் விடணும். கொஞ்சம் ரார இருக்கட்டும். இது பாருங்க இப்போ எல்லாமே நல்லா தொலைவி ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தேன். இப்போ நம்ம கழுவி எல்லாத்தையும் ஊத்திடலாம். இதுக்கு வெயிட் எல்லாம் போட மாட்டேன். குக்கர்ல செய்யறேன்னு நினைச்சிட்டு வெயிட் போட்டு போறேன்னு நினைக்காதீங்க. அப்படியே மூடி தான் வைக்க போறேன். பாருங்க இப்போ இதை மூடிட்டு தீய வந்து முக்காத்தி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மஷ்ரூம் எப்பவுமே தெரியும் சீக்கிரம் வெந்துடும். பட்டாணியும் வேகணும். வெந்த உடனே நம்ம இறக்க வேண்டியதுதான். எல்லாமே நம்ம போட்டாச்சுங்க. முடிஞ்சதுங்க. பாருங்க இந்த அளவுக்கு திக்கா வரும். நல்லா இது வந்து 5-6 பேர் சாப்பிடலாம். கறி குழம்பாடும் விட ரொம்ப ருசியா இருக்கும். இதுக்கு நான் இப்ப இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. கொத்தமல்லி போட்டுட்டு இந்த பாருங்க ஏட ஃப்ரெஷ் கிரீம் அது ஊத்திடுங்க. இந்த கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.